Hey guys, welcome back to GTA5 Real Life Mods episode. So, ini kita berada pada mana porom awalin pating nama. Ini pona part itu continue dah ni panik itu com. Ipa kala le anda pating nama orang armani ayat itu. So pona part la ni anda pakai la apa marga macam channel pen check puni barang. Abdi pakai mudi la nak kuda anda takkan clear on soli time. Next night orang enna pernah awalin anda pating nama orang concert on pernah. Anda concert la anda ini orang kono di tolak stay. Orang kono di tolak sekarang enna pernah teriak nama. Pergi polis station complain mana. But complain anda pating nama apa eratik la. Adanya anda nama Michael yang traveli anda kup terkaya orang kono di kandu berikat kagai. So Michael என்ன சொன்னா அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம போயிடு CCTV footage எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொன்னா அதுல வந்து எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு லிங்க் ஒன்னு கிடைச்சது அதுல போய் பாக்கும்போது தான் வந்து யாரோ ஒரு பைக்கர் பொண்ணு வந்து எங்க குழந்தைய திருடிட்டு போயிருக்கா அப்படி வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கு அப்புறம் அந்த பைக்கர் பொண்ணை புடிச்சு விசாரிச்சோம் அதுல வந்து அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படினா ஒரு சர்ச் ஃாதர் தான் வந்து கடத்த சொன்னதா வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கா ஏன் சர்ச் ஃாதர் சொன்னா அப்படினு எங்களுக்கு வந்து இன்னும் தெரியல அந்த பொண்ணு வந்து மர்கே பண்ணியாச்சு அந்த சர்ச் ஃாதர் எங்க பார்க்கலாம் அப்படினு கேட்டதுக்கு வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு மேரேஜ் இருக்கு அப்படினு சொல்லிருந்தா அதனால நம்ம வந்து இன்னைக்கு அந்த மேரேஜ் எல்லாம் போய் பார்க்க போறோம் அவ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ல இருந்து 7 மணிக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னா இப்போ மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 6:08 ஆகிட்டு இருக்கு ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ கிளம்பி போனோம் அப்படின்னா அந்த சர்ச் ஃபாதரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் கோ கைஸ் ஸோ கைஸ் உங்களை டே எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக வந்து நான் வீடியோ போடவே இல்லை ஏன்னா இதுக்கான கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டுறேன் ஒன்றுமே செட் ஆகாமல் இருந்தது அதனால் அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கூட ஃபினிஷ் பண்ணல இப்போ ஆன் த ஸ்பாட்டில் என்ன வருதோ அது வந்து நான் பண்ண போகிறேன் ஆமாம் ஜஸ்ட் வந்து ஒரு 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மனசில் இருக்குது அது கூட நான் எழுதிலாம் வைக்கல ஜஸ்ட் அப்படியே என் மனசில் இருக்கிறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லாட்டி இதுக்கு நம்ம வந்து இன்னொரு எபிசோட் போகணுமா அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கைஸ் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாம் கேமிங்க்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கைஸ் இந்த ஜிடிஏ மட்டும் ஒரு சேனலில் போடுங்க மற்ற கேம்ஸில் வந்து இன்னொரு சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் சரி ஓகே ஒய் நாட் அந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்ட்டு வந்து இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த சேனலுக்கு ஆக்சுவலாக வந்து தமிழ் கேம் பிளே 2.0 அப்படின்னு நான் வைக்கலாம் நினச்சேன் பட் நான் வந்து ஸ்டீவை பின்பற்றுறதுனால ஓகே ஒய் நாட் தமிழ் கேம் பிளே எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சேனலுக்கு வந்து தமிழ் கேம் பிளே எக்ஸ்ட்ரா அப்படின்னு வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் என்னென்ன இந்த கேம் பிளே வீடியோலாம் போட்டனோ அதெல்லாமே வரும் ஜிடிஏவை தவிர ஜிடிஏ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வரும் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த எபிசோட்ஸ்லாம் பண்ணிட்டுருப்போம் ஃப்ராங்க்லின் ஜெனி எபிசோட்ஸ் அப்புறம் எப்போயாச்சும் மைக்கேல் ட்ரெவர் அப்புறம் ஃப்ராங்க்லினோட பையன் அப்புறம் சிஜே அந்த மாதிரி எபிசோட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் பண்ண போகிறோம் அதில் வந்து ஸ்டோரி மட்டும் அதை பண்ண போகிறோம் ஆமாம் ஓகே கை ஸோ லெட்ஸ் கோ நம்ம வந்து இப்போது ஏதோ ஒரு லொக்கேஷன் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு லொக்கேஷன் வந்திருக்கு இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு ஓ ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேரேஜ் இல்லையா ஸோ அந்த மேரேஜில் போயிட்டு நம்ம ஏதாவது பண்ண ட்ரை பண்ணலாம் யாராம எவனோ ஒருத்தன் வண்டி திருடுறாங்க கைஸ் ஏய் போடா நானே எங்கள் குழந்தைய காணாந்து ஏடிக்கிட்டு இருக்கேன் நீ ஒருத்தன் ஸோ நான் முன்னாடி கேட்டேன் நினைக்கிறேன் உங்கள் டே எப்படி கைஸ் போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்து இங்கே நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அதில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு டேலுங்களை அப்படின்னு இருக்கும் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுப்பேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ் ஆலைட் நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு நிஜமாகவே ஏதோ மேரேஜ் நினைக்கிறேன் கைஸ் நிறைய பேர் நின்றுருக்கானுங்க மேபி எனக்கு தெரிஞ்ச நான் என்னோடய காரை ஏதோ இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு வரேன் ஏதோ விஐபி மேரேஜ் நினைக்கிறேன் கைஸ் இந்த மேரேஜ்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மேரேஜை நடத்துகிறவனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஊப்ஸ் அந்த மேரேஜ் நடத்துகிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிக்க போகிறோம் நாங்கள் மூணு பேருமே சுத்தமாக ஒரு சொட்டு தூக்க கூட இல்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ் என்ன பண்ணுறது குழந்தைய காப்பாற்றி ஆகணும்ல இது வாங்கடா எங்கடா இருக்கீங்க குளமா ஓகே ஆக்சுவலாக ட்ரெவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு மேரேஜ் போகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அவங்க ஒருத்தன் தான் வந்து பேக்கா மாதிரி வந்திருக்காங்க கைஸ் வாட் டு டூ வாட்ஸ் ஹேப்பனிங் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு யார் இந்த பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குது ஹேய் கல்யாண பொண்ணு இங்கே போயிட்டுருக்கு கைஸ் கல்யாண பொண்ணுக்கு நம்ம வந்தோம் சரி நம்ம உள்ளே போகலாம் ஆக்சுவலாக அப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்கே உள்ள போய் என்ன பண்ண போகிறோம் சாமியார் உள்ளே இருப்பானா என்னன்னு தெரியலையே ஸோ ஆக்சுவலாக எதுக்கு அந்த சாம் சர்ச் ஃபாதர் அப்படின்றது சின்னதாக வந்து ஒரு ஷார்ட் ஆன் சொல்லிடுறேன் இந்த தமிழ் சினிமாலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வில்லன் கூட எப்பயுமே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான் அதாவது ஜோசியம் பார்த்துக்கிட்டு நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பான் இல்லையா ஸோ அந்த கேரக்டரை வந்து சாமியாராக வந்து கேமுக்குள்ள கொண்டு வர முடியாது சரி சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு அவர் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சர்ச் ஃபாதரை போட்டு வச்சுருக்கேன் ஸோ வேறு ஒன்றுமே இல்லை ஏன் சர்ச் ஃபாதரை போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு மேபி இதுக்காக தோணலாம் இந்த ரீசனுக்காக தான் அது பார்த்திங்க அப்படின்னா நான் சர்ச் ஃபாதரை போட்டிருக்கேன் கைஸ் இதோ இது பின்னாடி தான் அந்த மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கு போல் ஆக்சுவலாக பொண்ணே அந்த சைடு போயிட்டா கோச்சிக்கிட்டு போயிட்டோ தெரியலையே
ஆல்ரைட் அந்த சர்ச் ஃபாதர் நினைக்கிறேன், இல்லாட்டி ஒருவேளை மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ அந்த சர்ச் ஃபாதர் நம்ம இங்கேருந்து எப்படி கூட்டு போகிறது? ஆக்சுவலாக இந்த மேரேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செக்யூரிட்டி நின்றுட்டுருக்கானுங்க, அதுவும் ஆர்ம்டு செக்யூரிட்டி நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதோ இந்த இடத்துல கூட ஒருத்தன் கன் வச்சுட்டு கையில் நின்றுட்டுருக்கான். ஏய் எங்கடா இருக்கீங்க ரெண்டு பேரும், கூட தான் இருக்கீங்களா, நல்லது. நான் ஏய் ஜீசஸ் கிரைஸ்ட், இங்கே பாருங்க கைஸ் ஜீசஸ் என்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காப்ல. சரி ஓகே, எங்கடா இருக்கீங்க, இங்கே வாங்கடா, ஏன்டா தனித்தனியாக போய் நிற்கிறீங்க, டவுட் வர போகிறா, இங்கே வாங்கடா பக்கத்தில் வாங்கடா. சரி இப்போ என்ன பண்ணுறது, அவன் தான் நினைக்கிறேன் அந்த சர்ச் ஃபாதர் தான் நின்றுட்டுருக்கான் யாராவது போய் பேசுகிறீங்களா, மைக்கிள் நீ போய் பேசுவியா, இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ஏய் இந்த பாடுற மைக்கிள் போயிட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லு, அதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் ஓரமாக கூட்டுவான், கட்டி தூக்கிடலாம். ஏய் ட்ரவர் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், மைக்கிள் நீ போயிட்டு உன் பொண்ணுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லு, அவன் கண்டிப்பாக வருவான். சரி ஓகே போய் பேசுகிறேன். ஹலோ சார், சார் சார் இங்கே ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார் என்ன வேணும். சார் நான் என் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு காலையிலே கல்யாணம் வச்சிருக்கேன், உங்களால் இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா, டைம் வேறு ஆகிட்டுருக்கு. என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் ஏதாவது அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கணும், இப்போ லாஸ்ட் மினிட்லன்னு சொல்கிறீங்க, வேறு யாரும் கிடைக்கலையா? ஆமாம் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், என் பொண்ணு வேறு லவ் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நட முடிச்சுட்டு இருக்கா, அதனால் இன்றைக்கி ஏதாவது மேரேஜ் பண்ணி வச்சலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் வர முடியுமா சார் உங்களால்? சரி ஓகே சார் பண்ணி வச்சிடலாம், பட் நல்ல நேரம் தள்ளி போச்சுன்னா எனக்கு என்னால் இது பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க, நேரங்கள்லாம் பார்க்க மாட்டேன் சார், மனசுக்கு தான் முக்கியம், நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க சார். சரி ஓகே சார், இருங்க இந்த கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். ஆல்ரெடி கைஸ், ஸோ மைக்கிள் போயிட்டு என்ன பேசினாருன்னு தெரியல, மைக்கிள் என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? என் பொண்ணு கல்யாணம்னு கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே சூப்பர் மைக்கிள், வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார் அவர் வந்து வரேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாராம். இப்போ அதனால் அவர் இந்த கல்யாணத்தை எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் வந்து நாங்கள் வர முடியும், ஏன்னா இது யார் கல்யாணம் தெரில கை. ஸோ இந்த கல்யாணத்தை வந்து நாங்கள் கெடுக்க விரும்பலை, ஸோ அவங்களாம் நல்லா இருந்துட்டு போட்டோம். அவனுக்காக இப்போ அந்த வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்போ வருவான்னு தெரியல, வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அவனை வந்து நம்ம சும்மா கூப்பிட்டு போகக்கூடாது கை. ஸோ அதனால் அவனோட கார் வந்து வெளியே தான் நின்றுட்டுருக்கோம், அவனோட டிரைவர் வந்து அடிச்சு போடலாம், அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க கைஸ், அவன் டிரைவர். இந்த டிரைவர் பையனை வந்து அப்படியே பின்னாடி கூட்டு போகலாம், பின்னாடி கூப்பிட்டு போயிட்டு அவனை அப்படியே தூக்கி போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அவன் நம்ம வண்டியில் அவனை கூட்டு போகலாம் கைஸ், அப்போ தான் வந்து அவனுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது, ஏன்னா அவன் டிரைவர் பையன் காணா அப்படின்றனால நம்ம டேரெக்டாக நம்ம வண்டியிலே கூப்பிட்டு போய் நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவனை மறுக்கையாக பண்ணிடலாம் இல்லையா. ஹே சார் அங்கே என்னமோ இருக்குது, அங்கே வாங்கலேன், அங்கே ஒன்று பார்த்தேன் காட்டுறேன் வாங்க. அப்படியே கைஸ் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலையே அவனை வந்து அப்படியே மட்டை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், வரட்டும். தோ பின்னாடி பாருங்கள் சார், அந்த கல்லுக்கிட்ட பாருங்கள் சார். ஓகே கைஸ், ஸோ அந்த டிரைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவன் கார் எடுக்க போகிறதில்ல, நம்ம தான் கார் எடுக்க போகிறோம். டேய் அமைதியாக வாங்கடா, எதுவும் பண்ணிடாதீங்க, அமைதியாக வாடா, அதெல்லாம் பண்ணாதரா, ஜீசஸ் கிரைஸ்ட்னுட்டு இருக்கான் இவன் ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு கைஸ் நம்ம கார் வந்து உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் வந்தார் அப்படின்னா டேரெக்டாக அவர் வந்து அப்படி பிக்கப் பண்ணி போயிடலாம். ஸோ குயிக்காக நான் போயிட்டு என்னோடய கார் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ரெண்டு பேரும் இங்கே இருங்கடா. ஆல்ரெடி கைஸ், ஸோ என்னோடய கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணியாச்சு, இதுதான் ஆக்சுவலாக அவர் காருன்னு நினைக்கிறேன், அவரே வந்து மாஃபியா கார் மாதிரி தான் வச்சிருக்கான் பைத்தியக்காரன். ஸோ இப்போ அவனுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆல்ரெடி கைஸ், ஸோ அந்த சாமியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு, எங்கே போகிறாரு அப்படின்னு தெரியல. ஓ சாரி, எங்கே போவார் நம்மளுக்கு தெரியும், வெளியே தான் போவார் கண்டிப்பாக, பட் அவர் டிரைவர் அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஏ வேற எங்கேயோ போகிறானே, ஓ கரெக்டாக இங்கே தான் வரான், எங்கடா போக போகிற. டேய் மைக்கில் அவனை ஒரு கண்ணு பார்த்துக்கோ, எங்கேயோ போயிட போகிறான் அவன், நம்மளும் என்ன அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து அவனை இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம்ல, அவன் நம்மகிட்ட தான் வந்து ஆகணும் எப்படியும். இருங்க கைஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், இன்னும் நின்ட்டான் சார், கொஞ்சம் வெளியிடுங்க, தேங்க்யூ. என்ன கைஸ் அங்கேயே நின்ட்டான், வருவானா மாட்டானா? ஓ வந்துட்டேன் கைஸ். மைக்கேல் போய் பேசுங்க, போங்க, என்னன்னு கேளுங்க. சார் சொல்லுங்க சார், என்ன சார் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? என் டிரைவர் வேறு காணோம், வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன், அந்த பையன் எங்கே போனான்னு தெரியல. அச்சோ அப்படிங்களா, சரி வாங்க அப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, அங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேரேஜுக்கு போகலாம், என்ன சொல்கிறீங்க? அப்படிங்களா, என் கார் வேறு கொண்டு வந்துட்டேன், டிரைவர் பையன் எங்கே போனான்னு தெரியல. சரி உங்கள் கார் அங்கே எங்கே தான் இருக்கா? சார் பின்ன நின்றுருக்கேன் சார், ஒரு கிரே கலர் கார் அங்கே தான், வாங்க வந்து ஏறிக்கோங்க. சரி வாங்க போவோம். ஆல்ரெடி கைஸ், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒத்துக்கிட்டாரு, வாங்க எல்லோரும் காரில் ஏறிக்கோங்க, அவனை ஏறணும்னு நினைக்கிறேன், எங்கே என் கூட ஃப்ரெண்ட் சீட்டில் ஏறுறான் கைஸ் அவன். ஓகே வாவ், ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, இல்லாட்டி தெரிஞ்ச தெரியாமல் மாதிரி இருக்க மாட்டான் கண்டிப்பாக, தெரிஞ்சது அப்படின்னா என் நேரம் அந்த இடத்த விட்டே கிளம்பியிருப்பானே. டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னடா இப்போடா போலீஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, இருங்கண்ணா எப்போ நான் போயிடுறேன்டா சாமிங்களா. ஆல்ரெடி கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சாமியார் வேறு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஊ ஊ ஊ ஊ ஊ என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உட்காந்துருக்காரு, அவரை கூப்பிட்டு போயிட்டு எந்த இடத்துல வச்சு தட்டலான்னு தெரில கைஸ்.
எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெவரோட அந்த ஒரு கிளப்புக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ நம்ம அங்கே போய் அவரை விசாரிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நம்ம அங்கே போகிறது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. நான் ஃபியூல் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, அதனால் ஃபியூல் போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கிளம்பலாம் சார். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சார்? நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அங்கே போகிறதுக்கு. எப்படியும் உங்களை ஃப்ரெஷ் ஆகிட்டு மேரேஜுக்கு போகலாம் சார். ஓகேவா? உங்களை கூப்பிட்டு போய் நலங்கு தான் வைக்க போகிறோம், எப்படி வைக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். அதாவது கைஸ் போகிற வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஒரு ரேண்டம் ஷோட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ராக் கார்த்திக் பிடி ஒய்டி கேமிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். உங்களோட பேரும் என்னோட வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அதனால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பேம் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்பேம் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் ஸ்பேம் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாப்பா சீக்கிரம் வாடா, டே டைம் ஆகுதுறா எனக்கு சார். ஒரே நிமிஷம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு நம்ம ஃபியூல் போட்டு கிளம்பிடலாம். ஆல்ரைட், ஸோ ஃபியூல் போட்டாச்சு. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம கைஸ் எங்கே போகிறோம் பிளான் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடோன் ஒன்று இருக்குது. அந்த குடோன் வந்து மைக்கிளோட குடோன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல அது யாரோட குடோன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச நம்ம அங்கே போய்ட்டு அவனை விசாரித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா யாருமே வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இப்போ மைக் ஃப்ராங்க் சாரி ட்ரெவரோட கிளப்புக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகலான்னு பிளான் பண்ணேன். பட் அங்கே வந்து போகிறது சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதோட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடோன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குடோன் தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நீங்கள் சப்போஸ் இந்த ஜிடிஏ மிஷின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குடோன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த குடோன் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ டைரெக்டாக அந்த குடோன் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மேன். ஸோ இப்போ டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடோன் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், வழி விடுங்கப்பா. ஆல்ரெடி கைஸ் ஸோ இன்னைக்கு வெதர் அது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது கைஸ். ஃபுல்லாகவே வந்து நல்ல வெயிலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என் பொண்ணை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். போலீஸ் கண்டுபிடிக்க ஒரு மாதமாக தான் எடுத்துப்பானுங்க. அதனால் அவனுங்களாம் நம்பி பிரயோஜனமே இல்லை, நம்மளாம் இறங்கி செஞ்சால் தான் உண்டு. ஆமாம், அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் மைக்கேல் ட்ரெவர் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வழி கைஸ். ஸோ நம்ம குடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த இடத்துல வந்துருச்சு. எங்கே இருக்குது? ஆ, அது ஒரு கைஸ் ஓப்பன் பண்ணுங்கள். என் காரை எனக்கு தெரிஞ்சு இதாக இருக்காருன்னு தெரில. என் காரை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிடுறேன் கைஸ். வாங்க வாங்க, இதுக்கப்புறம் உனக்கு சூப்பரான மரியாதை இருக்குது பார். இப்போ பாரு என் மரியாதையா, வெளியே வாடா. அவனை ஈழ்றா, போடு இறங்கி தொலை. ஓஹோ ஓஹோ சார், சண்டைலாம் வேறு போடுவீங்களா? எந்திரி எந்திரா எந்திரி. ஓ, சண்டைலாம் போடாத, வேணாம் சொல்கிற கேளு. அவனுங்கள ஒன்று திருப்பி அடிச்சிருவானுங்க. டேய் போ, உயிர்றோம் உன்னை, நாக் அவுட் பண்ணி ஓரமாக வைக்கிறேன்டா. போ போ அண்டி போ, சண்டை போடுறியா சண்டை? நீலாம் ஒரு சாமியாராடா. வாடா 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 வாடா, உன்னை உள்ளே வச்சு பார்த்துக்கிறேன்டா. வாங்க மைக்கேல் ட்ரெவர் ரெண்டு பேரும் உள்ளே வாங்க. வாடா வாடா உள்ளே வாடா உள்ளே வாடா, நீ வாடா மாவனே. என் ஏரியாவுக்கு வந்துட்டு என்கிட்ட இது பண்ணிருக்கியா? உள்ளே வா, சீக்கிரம் வா 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 வா. உன்னை நான் ஆக் அவுட் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாடுறேன். போடு போ சா மாவனே. எங்கேன்னு சொல்லு, என் பொண்ணு எங்க, யார் நீ, எதுக்கு என் குழந்தைய கடத்தினேன் சொல்கிறா? உண்மையை சொல்லு, வாயை திறந்து உண்மையை சொல்லு, உண்மையை சொல்கிறா. எது உன் பேர், எதுக்கு அந்த பைக்கர் பண்ண சொன்னா? ஏய் என்னடா இவன் திருப்பி அடிக்கிறான், இவங்களும் பண்ணாதடா. டே இறா, என் கண்டென்ட் என்னால் பண்ண முடியலடா, திருப்பி அடிக்காதடா, குரங்கு மலை குரங்க பாருங்க, திருப்பி அடிக்கிறான். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? ஆ, சாமியார் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த புள்ளை கடத்துகிற வேலைலாம்? யார் நீ சொல்லிவிடு, உன் பின்னாடி யார் இருக்கா என்னன்னு ஒழுங்காக சொல்லிவிடு. சொல்கிறியா இல்லையா? இல்லை அடி வாங்கிய சாவணி சொல்லு, ஒழுங்கா உண்மையை சொல்கிறா, வாயை திறந்து சொல்கிறா சொல்கிறா. நீ ஏற்கனவே கடத்த சொன்ன பொண்ணு நான் ஆல்ரெடி கொண்டுட்டேன், அவள் தான் வந்து நீ தான் கடத்த சொன்ன அப்படி சொல்லியிருக்கா. ஒழுங்காக ஓம் பின்னாடி யார் இருக்கான்ற உண்மையை சொல்லிவிடு, இல்லை உன்னை இங்கேயே அடித்தே சாவடிச்சிருவேன். இங்கே கேட்கறது கூட ஆள் இல்லைடா, ஒழுங்காக உண்மையை சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு சொல்கிறா, உண்மையை சொல்கிறா, வாயை தரடா டே, வாயை திறந்து கொஞ்சம் உண்மையை சொல்லி தொலைடா டே. நான் எவ்வளோ அடி அடிக்கிறேன், டக்குன்னு ஏதாவது சொல்லி தொலைடா டே. அவர்கள் ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாவே அவனை அடித்தேன். அவனை அடிக்கிறது வந்து எனக்கே மூச்சு வாக்குது, அந்த மாதிரி அவனை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து சுத்தமாக வாயை திறக்க மாட்டேன்றான் கைஸ். என்னத்தை தான் பண்ணுறான்னு தெரியல. இப்போ வந்து அவன் மயங்கி கடந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு மணி நேரம் இப்படி தான் கடப்பான்னு நினைக்கிறேன். நாய் அந்த எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் கைஸ். நம்ம நேரம் சொன்ன மாதிரி இதான் வந்து நம்மளோட குடோன். இது யாரோட குடோன் அப்படின்னு வந்து எனக்கே ஒழுங்காக தெரியல.
பெயிண்ட் ஜாப்லாம் இந்த இடத்துல பண்ணுவாங்க போல. சரி ஓகே, அவன் எப்போ முழிப்பான் தெரியல கைஸ், அதனால் அவன் கிட்ட இருந்து ஏதாச்சும் கிடைக்குமான்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வந்து இவன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அடிச்சே இது பண்ணணும். ஆல் கைஸ், ஸோ ரொம்ப நேரம் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மயக்கம் போட்டுட்டான். அதுக்கப்புறம் இப்போ முட்டி போட்டு உட்காந்துருக்கான், முட்டி போட்டு கை தூக்கி வர உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம ட்ரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை கன் பாயிண்ட் பண்ணி நின்றுருக்கான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, மறுபடியும் கேட்டு பார்க்கலாம். மைக்கேல் நீங்கள் எதாவது கேட்டு பார்க்குறீங்களா? மைக்கேல் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுவானா இல்லை நானே கேட்கட்டுமா? இப்படி தலையதலே ஆட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி ஓகே, இவனுக்கு நானே கேட்குறேன், பைத்தியக்காரனுங்க இவங்க சார், நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றான் கைஸ் என்னோட கான்செப்ட்டுக்கு, என்ன பண்ணுறது? சரி ஓகே, டேய் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுறா, இதுக்கப்புறம் உன்னை அடித்தனா நீ கண்டிப்பாக செத்துருவ. ஆல்ரெடி உன் மூஞ்செலாம் வந்து அடி வாங்கி வீங்கியிருக்கு. என்ன யார் உன்னை பண்ண சொன்னால், நீ எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகிருக்க, அதை மட்டும் சொல்லிவிடு, நான் உன விட்டுறேன். இப்பார் அதெல்லாம் என்னால் உன்ட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஒழுங்காக நீங்கள் வந்து கிளம்பு, என்னை விடு. நீ இன்னும் என்னை 10 நிமிஷத்தில் விடல, யாழ் எல்லாம் இங்கே வந்துடுவானுங்க. டேய் குழந்த, அதுக்கு ஃபஸ்ட் டேய் அது ஃபஸ்ட்டு நீ எங்கே இருக்கேன்னு உன் ஆளுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர முடியும். ஒழுங்கோ உண்மையை சொல்லு, இல்லாட்டி உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நேற்று என்ன பண்ண? நேத்தா நேற்று நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு கேஷ் ஃபேக்டரி வச்சிருக்க தானே, அந்த கேஷ் ஃபேக்டரிக்கு எங்களோட லோடை தான் நீ திருடின, அதுக்காக தான் என் ஓனர் என்ன பண்றதுன்னு கேட்டாரு, நான் தான் பொண்ணை கடத்த சொன்னேன். என்ன கேஷ் ஃபேக்டரி? எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்லிட்டு இருக்க? உன் கேஷ் ஃபேக்டரிக்கு சப்ளை செய்யணும்ட்டு எங்களோட தான் நீ திருடின, ஞாபகம் இருக்கா? கரெக்டா அந்த சாண்டி ஷோர்ஸ் ஹைவே கிட்ட. ஆமா பண்ணேன். நீ அந்த லோடை திருடினது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ட்ரக்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது இப்போ போலீஸ் வேற மாட்டிக்கிச்சு, அது எல்லாம் ஒன்னால தான். அது மட்டும் போலீஸ் தெரிய வந்துச்சு, பாஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பாரு. இங்கே பாடுறா, எனக்கு தேவை அந்த சப்ளைஸ், அதை மட்டும் தான் திருடினேன். அந்த ட்ரக்கில் என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது, இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்காக என் குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லு. ட்ரக்கு போலீஸ்ட இருக்கு, கண்டிப்பாக ட்ரக்கு கிடைக்காது, யாராலையும் அதை போய் திருடவும் முடியாது. உன் குழந்தை அதே மாதிரி தான், கண்டுபிடிக்க முடியாது. சரி உன் பாஸ் ஆச்சு யாருன்னு சொல்றா, அவனை போய் நான் பாத்துக்கிறேன். கிசினோட ஓனர் ஜான்சன், அவரோட ட்ரக்கை தான் நீ திருடின. அவரோட ட்ரக்கை திருடினது சரி, நீ அதுல இன்வால்வ் ஆற? அவருக்கு ஏதாவது நேரம் சரியில்லைன்னா என்கிட்ட கேட்பாரு, நான் தான் அவருக்கு ஏதாச்சும் நல்லது சொல்லுவேன், அப்பதான் உன் குழந்தைய கரெக்டா சொன்னேன். திருட்டு நாயங்களா, உங்களுக்கு அந்த ட்ரக்கு தான் வேணும்னு அந்த ட்ரக்கை அப்பவே கொண்டு வந்து கொடுத்துருப்பேனடா. டேய் என் குழந்தை எங்கடா? என் குழந்தை எங்க? ஒழுங்கா சொல்றா, எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, சொல்றா எங்கடா என் குழந்தை? ஆல்ரைட் கைஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு கெசினோவோட ட்ரக்கு, அதாவது மணி ட்ரக் வந்து திருடினேன். அந்த மணி ட்ரக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்காம், அது கூட எனக்கு பெரிய பிரச்சனை தெரியல. நான் வந்து அந்த மணி ட்ரக், எனக்கு ஆக்சுவலாக தெரியாது அந்த ட்ரக்கில் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு, நான் வந்து அது அதில் இருக்க அந்த காசை மட்டும் தான் அது பார்த்தீங்கன்னா திருட போனேன். பட் அந்த ட்ரக்கில் என்னமோ இருந்திருக்கு, நான் அப்போயே உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன், அந்த ட்ரக்கு வந்து கெசினோட ஓனரோடது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருடணும். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட குழந்தைய கடத்திருக்கான் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பொண்ணு வந்து உண்மையாக சொன்னால் இவனும் கண்டிப்பாக வந்து உண்மையாக சொல்லியிருக்கணும். அதனால் வந்து இவனை இந்த இடத்துல மறுக்கையாக பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார்றாவன் மைக்கேல், பயப்படாத மைக்கேல், நான் ஆன் பண்ண மாட்டேன். ஓகே நான் நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே ஸோ கைஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெசினோ ஓனர் தான் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்காம். அதனால் இப்போ நாங்கள் போயிட்டு கெசினோட ஓனரை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஆகிட்டு இருக்கு. அரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து இவனை மறுக்கையாக பண்ண ஆரம்பிச்சு, அதாவது அடிக்க ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு. ஏய் வாங்கடா ரெண்டு பேரும் ஆல்ரைட். ஸோ இப்போ போலாம், போயிட்டு அந்த கெசினோ ஓனரை பார்க்கலாம். எங்கே இருப்பான் அப்படின்னு தெரியல, கெசினோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெடியே வச்சிடலாம், சீக்கிரம் ரெண்டு வண்டியில் இருப்பா. ஆல்ரைட் கைஸ், அவன் கண்டிப்பாக வந்து மறுக்கையாக இருப்பான். ஆல்ரெடி கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8 மணி ஆகிட்டு இருக்கு. அந்த சாமியார் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கெசினோ ஓனர் தான் பண்ண சொன்னார் அப்படி சொன்னார் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அந்த கெசினோக்கு தான் போயிட்டு இருக்கோம். டே 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 டே, கொஞ்சம் பொறுமையாக தான் வாங்கலேன்டா குரங்கு பசங்களா. ஆல்ரெட், அந்த கெசினோ தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓனர் அங்கே இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ இல்லீகல் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த புள்ள கடத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்றது எனக்கு தெரியல. அவனை வந்து நான் சீனதுனால வந்து என்னோட குழந்தைய அவன் திருடி இருக்கான். மற்றபடி அவன் இல்லீகல் ஒர்க்கில் ஏதாவது பண்ணிருக்கானான்னு தெரியல. கெசினோ வச்சிருக்கான், கண்டிப்பாக வந்து ஏதாவது இல்லீகல் ஒர்க்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னமோ அது வந்து அவன் பிஸ்னஸ், ஏன்னா நம்மளும் வந்து இல்லீகல் ஒர்க்ஸ் தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் அது கண்டுக்க தேவையில்லை. எனக்கு தேவை வந்து என்னோட குழந்தை கைஸ். அதனால தான் அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவனை போயிட்டு டேரெக்டாகவே கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் செக்யூரிட்டி இருந்தால் என்ன இல்லைனா எனக்கு என்ன, நான் போய் டேரெக்டாக அவனை போய் கேட்டலான்ட்டுருக்கேன். நீ என் குழந்தைய திருடினியா, அதாவது என் குழந்தைய கடத்துனியா இல்லையா அப்படின்னு வந்து டேரெக்டாக போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் உண்மையை சொல்லுவான் கைஸ், கண்டிப்பாக அவன் ஜென்டில்மேனாக இருந்தால் அவன் உண்மையை சொல்லுவான்.
ஓகே இதான் அந்த கெஸ்டினோ நினைக்கிறேன். பரவாயில்ல, புதுசாக ஏதோ கெஸ்டினோ வச்சிருக்காங்க கைஸ். இவன்ட்டு வந்து ஒரு மூணு நாள் கெஸ்டினோ இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த கெஸ்டினோட தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வந்து குயிக்காக உங்களுக்கு அந்த கெஸ்டினோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிடறேன் கைஸ். ஸோ இதுதான் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெஸ்டினோ சூப்பராக இருக்கல பார்க்கறதுக்கு, நல்லா பெருசாக வேறு இருக்குது, நாலு அஞ்சு ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போகலாம் கைஸ், கண்டிப்பாக வந்து வேலட் பார்க்கிங் இருக்கும், அதனால் அவங்க எங்கேயாவது கொண்டு பார்க் பண்ணிவிடுவானுங்க. எப்படி நம்ம வந்து இதுக்கப்புறம் காரில் போகிறதுல மேலே ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பார்த்தேன், அந்த ஹெலிகாப்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். வாங்க ரெண்டு பேர் உள்ள வாங்க, வருவானு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு ஓகே ப்ராப்பர்ட்டிஸில் வரானுங்க. அழகே கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் நம்பர் 19, ஒரு சூட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஃப்ளோரில் எனக்கு ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கதான் 90 சொல்லுது. பட் நான் அது வந்து எந்த ஒரு புக்கிங் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. டே நீங்கள் தான் பண்ணீங்களாடா அந்த பேரில். சரி ஓகே, தேங்க்யூ மேடம். அழகே கைஸ், ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோர்த் ஃப்ளோர் வந்து போகணும், ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரூம் அதில் கொடுத்துருக்காங்களாம். ஓகே ஆல்ரெடி கைஸ், ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஃப்ளோராம். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த ஓனர் எங்கே இருப்பான்னு தெரியல கைஸ், இன்னும் மேலே இருப்பானோ, கண்டிப்பாக அவன் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ரூம் நம்பர் 19 அவனுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் வந்து நம்ம ரூம் இருக்குது, நம்ம கொஞ்சம் உள்ளே போய் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மைக்கிள், ட்ரெவர், உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா, என்ன பண்ணலாம்? பேங்க் நம்ம போய் டேரெக்டாக வந்துட்டு கேட்கலாம், என்ன சொல்கிறான் பார்க்கலாம். குழந்தைய தரமாட்டேன்னு சொன்னால் எல்லாரையும் முடிச்சுட்டு நம்மளே குழந்தைய தேடிக்கலாம், என்ன சொல்கிறேன்? ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்கிறானுங்க, எந்த சைடு எப்படி மேலே போகிறது என்னென்னு சுத்தமாக தெரியல கைஸ். அந்த சைடு தான் வழி இருக்கா என்னென்னு பார்க்கலாம். இந்த இது வந்து ஒரு ஆட்-ஆன் பிளேஸ் அப்படின்றனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் அந்த இடத்துல செவத்தில் முட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட கான்செப்ட் வந்து இவனுங்களாலே ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. சரி ஓகே பார்க்கலாம் கைஸ் என்னென்ட்டு, இது வழியாக மேலே ஏதாவது போக முடியுமா? ஓகே ஆல்ரெடி கைஸ், ஸோ மேலே வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓனர் இருக்க இடம்னு நினைக்கிறேன். ஓனர் வந்து இந்த இடத்துலாம் இருப்பான், பட் நாங்கள் வந்து இந்த இடத்துல உள்ளே வரக்கூடாது, ஆனால் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லி இப்போ வந்து உள்ளே வந்திருக்கேன். அழகே கைஸ், ஸோ இது இந்த உள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு என்னென்னு பேசி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, என்ன தெரியுமா உங்களுக்கு? வாங்க மிஸ்டர் ஃப்ராங்க்லின், நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், ஆனால் இன்னைக்குள்ளே வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக கேட்குறேன், என் குழந்தை எங்கே? உன் குழந்தையும் கிடைக்காது, என் வண்டியும் திரும்பி கிடைக்காது, தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணாத, சுற்றி பார்த்துல எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு. அந்த ட்ரக்கில் எதுவும் முக்கியமான விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் கொண்டு வந்து ஓன்டே கொடுத்துருப்பேன். எனக்கு தேவை அந்த சப்ளைஸ், அது மட்டும் தான் நான் திருடினேன். ஒழுங்காக என் குழந்தைய கொடுத்துரு. டேய் கிளம்பட இங்கேருந்து, சும்மா என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத. அப்போ எனக்கு தெரிஞ்சு வாயால் பேசினா உன்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். சரி ஓகே, கவலைப்படாதீங்க ஃப்ராங்க்லின், ரொம்ப டென்ஷன் வேற ஆகுறீங்க. இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சாக போறீங்க, சாகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சு சத்திங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எனக்கே ஊர் பேர் ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், எந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் பொண்ணை வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஷிப்பிங் பண்ணி முடிஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் கப்பல் எந்த கண்ட்ரிக்கு போகுதோ யாருக்கு தெரியும். என்னது என் பொண்ணை இம்போர்ட் பண்ணுறியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறான் சாவிடா. ஓ ஆல்ரெடி கைஸ், அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணை ஏதோ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானா, எந்த ஊருக்கு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் கிளம்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் அண்ட் ட்ரெவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் கைஸ், இங்கே வேறு எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். எங்கடா இருக்கா, வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, சாவுடா, என் குழந்தை வேறு எங்கே இருக்குடா, சாவு சாவு சீக்கிரம் சாவு, வேறு யார் இன்னும் இங்கே இருக்கா? கமான் 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 கமான், யாராக இருக்கீங்களா? யாரும் இல்லை. ஸோ கைஸ், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பர் ஒன்று இருக்குது, இப்போ தான் அந்த இடத்துல ஒரு சாப்பர் ஒன்று பார்த்தேன், அந்த சாப்பர் எடுத்து நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம் கைஸ். அழகு கைஸ், இந்த இடத்துல ஒரு சாப்பர் இருக்கு கைஸ், அந்த சாப்பர் எடுத்துகிட்டு போகலாம். யாரா இவன், எங்கடா இருக்க, சாவிடா, சீக்கிரம் சீக்கிரம் போ 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 போ, கமான் ஃப்ராங்க்லின்ஸ், கமான் சீக்கிரம். அழகு கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹார்பர் இந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல இருக்குது? ஓ எனக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆல்ரைட் ஆல்ரைட், அப்போ டக்குன்னு கிளம்பலாம் கைஸ். இதில் எந்த கப்பலாக அவன் கப்பலாக இருக்கும் என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அழகு கைஸ், அவன் கப்பல் வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டெய்னர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கப்பல் தான் வந்து இன்னைக்கு கிளம்ப போகுது போல். டக்குன்னு போயிட்டு என் குழந்தை எங்கே இருக்குது என்னன்னு பார்க்குறேன் கைஸ். கமான் 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 கமான், ஒழுங்காக பார்க் பண்ணு, கமான். அழகு கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்பர் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணியாச்சு. இங்கே யாராவது இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ டக்குன்னு குயிக்காக கீழே போகலாம். கமான் கமான் கமான், வேகமாக போ. ஓகே கைஸ், ஸோ கப்பல் வேறு கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். ஹாரன் வேறு அடிக்கிறாங்க, எங்கடா இருக்க போகுது, டே எங்கடா இருக்கும், இவ்வளோ கண்டெய்னர் வேறு இருக்குது கைஸ், நான் எங்கே கைஸ் போய் தேடுறது? எனக்கு தெரிஞ்சு நான் மேலே இருந்து தேடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு வாட்டி கேப்டனோட ரூமில் போய் பார்க்கலாம் கைஸ், அந்த இடத்துல மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கே இருக்கா, எங்கே இருக்கா குழந்தை, என் கண்ணில் காமிச்சிரு கடவுளே, ஓடா ஃப்ராங்க், ஓடுறா ஃப்ராங்க்கு சீக்கிரமா, இங்கே எங்கேயாவது இருக்காளா, எங்கே இருக்கான்னு தெரியலையே கைஸ்.
எங்கே ஸோ மறுபடியும் இங்கே ஏதோ மேலே போகிறதுக்கான ஒரு வழி ஒன்று இருக்குது, அந்த வழியில் டக்குன்னு போகலாம் கைஸ். ஆகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை, நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஹார்பர். அந்த ஹார்பர்லேருந்து இவன்ட்டு ஒரு குடோன் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் வந்து அந்த குடோனில் ஒன்று தான் தேடி பார்க்கல. அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட கப்பல் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன். அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. மேபி இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு இந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இதான் அவன் குடோன் போல் டக்குன்னு போகலாம், நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. கமான் ஓப்ஸ் பழைய கைஸ். ஸோ யாரை சொல்கிறது பார்த்தா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை என்னால் ஒழுங்காக பார்க்க கூட பண்ண முடியல. டே 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 வெடிச்சிடாதரா தம்பி டே. அழகே கைஸ், ஸோ இங்கே தான் யாரும் இருக்கானுங்க போல கைஸ். தோ தோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான், போடு சாவடா. அழகே கைஸ், ஸோ இது உள்ளே யாரும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் இருக்கீங்க உள்ளே? ஐயோ டோர் வேறு ஓப்பன் ஆகுது. ஆல்ரைட் கைஸ், ஸோ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ இங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இது உள்ளே தான் இருக்கானுங்க ஆளுங்க. கமான் ஓப்பன் பண்ணு. அழகே கைஸ், ஸோ உள்ளே எல்லாம் செத்துறானுங்க நினைக்கிறேன். எத்தனை பேர்? ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான், சாவு. இந்த இடத்த தான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குனு உள்ள போ, கடவுளே குழந்தை உள்ளே இருக்கணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்த மாதிரி தெரியுது. ஏ ஆமாம், என்னோட குழந்தை தான், ஓட வேகமாக ஓடுறா கைஸ். என் குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவளை தூக்கி அந்த சைடு நிற்க வைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், என் குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்திரிச்சு நின்றுட்டுருக்கா. இப்போ தான் வந்து மூஞ்சிலாம் தண்ணி தெளித்து அவளை வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிக்க வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் அடிக்கடி எதுவும் படலை அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கா பார்க்குறதுக்கு. எனக்கு இப்போ ஜெனி கிட் ஒன்று கொண்டு போய் என் குழந்தைய காமிச்சேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஸோ கை குயிக்காக வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைய வந்து ஷோல்டரில் தூக்கி வச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஓடி வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் வந்து என் குழந்தை இப்போ ஷோல்டரில் தூக்கி வச்சிருக்கேன். இது அனிமேஷன் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் வாட் டு டூ கைஸ், திஸ் இஸ் ஜிடிஏ, என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி தான் எதாவது பண்ண முடியும். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து வெளியே போகலாம் கைஸ். ஹெலிகாப்டர் வெளியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஜெனி வந்து கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்பட போகிறா. மைக்கேல் ட்ரைவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கால் பண்ணேன், அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. வீட்டுக்கு போய் சேஃபாக கால் பண்ணி குழந்தைய காப்பாற்றியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி குழந்தைய காப்பாற்றியாச்சு, இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஜெனி பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ். கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓகே காலையில் 9 மணி ஆகிட்டுருக்கு. நம்ம நேற்று நைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடி கரெக்டாக வந்து அடுத்த நாள் 9 மணி கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ். இது வந்து ஒரு பெரிய போராட்டமாக வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஆளை வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. குயிக்காக வந்து இந்த இடத்துல அப்படியே பார்க் பண்ணிடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் வந்து ஹெலிபேட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம அப்படியே இங்கேயே எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போகலாம். ஆளை கைஸ், என் குழந்தைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தலையில் தூக்கி வச்சுருக்கேன், ஏன்னா ஜெனிக்கு போயிட்டு காட்டணும் இல்லையா. ஸோ குயிக்காக வந்து இப்போ கீழே போகலாம் கைஸ். கீழே போகிறதுக்கான வழி இந்த இடத்துல இருக்கா? எஸ் ஓகே, இந்த இடத்துல கீழே போகிறதுக்கான வழி இருக்குது. பாத்திரச்செல்லாம் தலையில் இடிச்சுக்க போது எனக்கு தெரிஞ்சு ஜெனி அண்ட் என் பையன் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. எங்கடா இருக்கீங்க ரெண்டு பேரும், எங்கே இருக்கீங்க? ஓகே கைஸ், ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனி வந்து இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாவ், எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தான் இருக்கான் போல், அவனும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் குழந்தையை காப்பாற்றி கூட்டு வந்ததுக்காக. வா, வேற லெவல் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைய காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கான எதிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனையும் வந்து ஃபுல்லாகவே மறுக்கியாக பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மைக்கேல் அண்ட் ட்ரைவரும் கூட வந்து ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன 2-3 எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா பண்ண போகிறோம். என் பையனை கூட வந்து மாற்ற போகிறேன் அவனுக்கு ஒரு சரி ஓகே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறமேட் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும், சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து இந்த மாதிரி ரியல் லைஃப் மாட்ஸ் ஸ்டோரி மாதிரி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரைட் கைஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய், பீஸ் அவுட்.